பிக் பாஸ்ல கடந்து வந்த பாதை டாஸ்க்ல பலர் தன்னோட சொந்த கதை சோக கதைய சொன்னாலும் எல்லாருடைய நெஞ்சையும் பதற வைத்தது பாலாஜி சொன்ன கதை தான் ஒரு குழந்தைய உங்களால வளர்க்க முடியலன்னா ஏன் அந்த குழந்தைய பெத்தெடுக்கிறீங்க என் வாழ்க்கையில ஒன்னொன்னு நானே செதுக்குனதுடா பாலாஜிக்கு அடையாளம் முருகதாஸ் இல்ல முருகதாசுக்கு தான் பாலாஜி இப்படி அந்த டாஸ்க்ல பாலாஜி பேசின டைலாக் ஒவ்வொன்னும் ஏ கிளாஸ் ரகம் கல்லுக்குள் ஈரம் மண்ணுக்குள் வைரம் அப்படின்னு சொல்லி நம்ம பாலாஜிய பொழுது முடிக்கிறதுக்குள்ள உடனே உங்க வாயை வாஷ்பேஷன்ல போய் கழுவிடுங்க அப்படின்னு பாலாஜியை பத்தி சமூக வலைதளங்கள்ல வெளியாகற செய்தியும் புகைப்படமும் ஐயோ இப்படியா அப்படிங்கற மாதிரி இருக்குது பாலாஜியோட அம்மா அப்பாவது குடிக்க தான் செஞ்சாங்க நம்ம பாலாஜிய பாருங்க பீர்ல குளிக்கவே செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் போட்டோஸ ரிலீஸ் பண்ணிருக்கறாங்க அப்புறம் பாலாஜி சொன்ன ஸ்டோரியில எவ்வளவு தூரம் உண்மை இருக்கும்னு எனக்கு தெரியல ஆனா அவர் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பையன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அது ஒரு பக்கம் இருக்க ரோமியோ எம்பயர் அப்படிங்கற பேர் பேர்ல ட்விட்டர்ல இருக்கிற ஒருத்தர் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல பிக் பாஸ் பாலாஜி யோகியன் ஏழை தாயின் மகன் குடிகார பெற்றோரின் மகன் பாவம்ல குளிக்கிறதுக்கு பாத்ரூம் இல்லாம ஷாம்பு இல்லாம பீர்ல குளிக்கிறாரு பாவம் அப்படின்னு ட்விட் பண்ணிருக்கிறாரு இதுக்கிடையில ஜோ மைக்கேல் அப்படிங்கிறவரு இந்தியா கிளிட்ஸுக்கு பாலாஜி பத்தி ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு யார் இந்த ஜோ மைக்கேல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் த்ரீல வந்த நம்ம சூப்பர் மாடல் மீரா மெதுனோட ஹஸ்பண்ட் தாங்க இவரு இந்தியா கிளிட்ஸ்க்கு ஜோ மைக்கேல் கொடுத்த பேட்டில என்ன சொல்லிருக்கிறாரு அப்படின்னா போன வருஷம் அக்டோபர் மாசம் நுங்கம்பாக்கத்துல ஒரு ரெட் கலர் கார் ஆக்சிடென்ட் பண்ணதாகவும் அந்த ட்ரங்க் அண்ட் கேஸ்ல அந்த கார்ல யாஷிகா ஆனந்த் கூட பாலாஜி நடுராத்திர கூட பார்க்காம யாஷிகா ஆனந்த தனியா விட்டுட்டு பாலாஜி மட்டும் தப்பிச்சு ஓடுனதாகவும் ஜோ மைக்கேல் சொல்லிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல ஓபனூர் அப்படின்னு சொல்லி சொன்னது பாலாஜி பெரிய தப்பு அப்படின்னும் இதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே பாலாஜிக்கு நாங்க நோட்டீஸ் கொடுப்போம் அப்படின்னும் அந்த பிக் பாஸ் அதே பிளாட்ஃபார்ம்ல அவர் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு ஜோ மைக்கிள் தெரிவிச்சிருக்காரு மொத்தத்துல பரமபதத்துல ஏனில ஏறி பாம்புல சரிக்கிட்டாரு பாலாஜி